வாருங்கள். அறிவுசார் உலகம் படைப்போம். இன்றைய தலைப்பு, செப்பு பட்டயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது ஆழ்வார் திருநகரியில் கண்டெடுக்கப்பட்ட 4 செப்பு பட்டயங்கள் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்வது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். இந்த செப்பு பட்டயங்களுடைய பயன்பாடுகள் என்ன, இவை எங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன, இதை பற்றிய முழு தகவல்களை உங்களோடு பகிர்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள். ஆழ்வார் திருநகரி கோவிலில், திருக்கோவிலில் ஓலைச்சுவடி பாதுகாப்பு பராமரிப்பு அதே மாதிரி நூலாக்க திட்டத்தின் பணிக்குழுவினர் ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலில் சுவடி பராமரிப்பு பணியை மேற்கொண்ட போது அங்கு 4 செப்பு பட்டயங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இதில் வந்து கருணை ஏடுகள் மற்றும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சுவடுகளுடன் அந்த 4 செப்பு பட்டயங்கள் இருப்பதும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக 4 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் இந்த படம் வரும், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய 2 செப்பு பட்டயங்கள் அந்த சிறிதாக அந்த படத்தில் இருக்கும் பாருங்கள். அது வந்து 2 மதுரை திருமலை நாயக்கர் காலத்தில் கொடுக்கப்பட்ட செப்பு பட்டயங்கள். இந்த செப்பு பட்டயங்கள் ஆழ்வார் திருநகரில் உள்ள காந்தீஸ்வரம் ஏகாந்தலிங்க சுவாமி கோவிலுக்கு சொந்தமானதாக கருதப்படுகிறது. இந்த 2 செப்பு பட்டயங்களும் கிபி 17 மற்றும் 19 நூற்றாண்டை சார்ந்த பட்டயங்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த முதல் 2 செப்பு பட்டயங்களும் நாயக்கர் காலத்தவை. இந்த 2 பட்டயங்கள் மதுரை திருமலை நாயக்கர் காலத்திலையும், மற்ற கடைசி அந்த பெரிதாக இருக்கக்கூடிய படங்களில் பார்க்குறீங்களே அந்த 2 பட்டயங்களும் கோவில் நிர்வாகி மற்றும் முக்கியஸ்தரால் ஆழ்வார் திருநகரி கோவிலுக்கு வழங்கப்பட்டவையாக அதில் உள்ள செய்திகள் குறிப்பிடுகின்றன. இப்போ இந்த முதல் படத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் பட்டயமானது கிபி 1637 ஆண்டை சேர்ந்தது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, காந்தீஸ்வரம் ஏகாந்தலிங்க சுவாமி கோவிலுக்கு திருமலைபுரம் அப்படிங்கிற ஊருடைய வருவாயை கொடுப்பது குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இறையிலி நிலமாக அது அந்த ஊரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பட்டயம் கோவிலுக்கு வழங்கிய நிலதானம் மற்றும் அதனுடைய எல்லை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ தற்போது நிறைய செய்தியை நம்ம படிக்கிறோம், இந்த கோவில் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம். இப்போ இந்த செப்பு பட்டயம் அந்த மாதிரி சூழல்களில் ஒரு ஆவணமாக பயன்படுகிறது. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறது மாதிரி இந்த செப்பு பட்டயங்கள் அந்த கோவிலுடைய எல்லையை தெள்ளத்தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் இதை யாரும் மாற்றலாம் முடியாது. ஆக இவை மிகப்பெரிய ஆவணமாகும். அது மாதிரி இந்த 3 பட்டயத்தில் உபயதாரர் பற்றியும், 4 பட்டயம் வந்து மண்டகபடிதாரர்களுக்கு பட்டுக்கட்டு மரியாதை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கோவிலில் முதல் மரியாதை யாருக்கு செய்யப்படும் போன்ற பல தகவல்களை நமக்கு இந்த செப்பு பட்டயங்கள் வழங்குகின்றன. இந்த செப்பு பட்டயங்களுடைய சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை யாரும் அவ்வளோ எளிதாக சிதைச்சிட முடியாது. அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் எளிதாக அழிக்கவோ அல்லது சிதைந்து போகவோ இருக்காது. ஆக இந்த செப்பு பட்டயங்கள் நமக்கு மிகச்சிறந்த வரலாற்று ஆவணமாக இருப்பதை நாம் உணர முடியும். இந்த செப்பு பட்டயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனியார் வசம் கூட பட்டயங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா காலங்காலமாக அந்த கோவில்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுருக்கவங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி செப்பு பட்டயங்கள் இருக்கலாம். இவை எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்படும் பொழுது தான் நம்மளுடைய தமிழக வரலாற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம மதுரை நாயக்கர்கள் அப்படின்னா அவங்க ஏதோ மதுரையை மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த திருமலை அப்படிங்கிற அந்த திருமலைபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருடைய வருவாயவே வந்து காந்தீஸ்வரம் கோவிலுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரிய தகவல்களை வந்து அந்த செப்பேடு வந்து நமக்கு சொல்கிறது. அது மட்டுமில்லை, அதனுடைய எல்லை நிலதானம் வழங்கினவங்க உபயதாரர்கள் அது மாதிரி மண்டகபடிதாரர்கள் பற்றிய பல செய்திகள் வந்து நமக்கு வரலாற்றை மிக தெள்ளத்தெளிவாக எந்த மாற்று கருத்தும் இல்லாதபடிக்கு எழுதுவதற்கு மிகச்சிறந்த ஆதாரங்களாக இருப்பது. இதனை பராமரிப்பதும் இதை பாதுகாப்பதும் இதை வந்து படியெடுத்து அதாவது நூலாக்க திட்டத்திற்கு இதை வந்து நம்ம செய்யணும். அதை நூல் வடிவமாக கொண்டு வரும்போது, இப்போ மின்னணு நூலகமாக கொண்டு வரும் பொழுதெல்லாம் இது உலகம் அறிய இந்த செய்திகள் முழுமை பெறும். அப்போது ஒரு திருமலை நாயக்கருடைய வரலாறை எழுதும் பொழுது அவருடைய இறையிலியாக அவர் கொடுத்த நிலங்கள் தானங்கள் தர்மங்கள் பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த செப்பேடுகள் மிக உறுதுணையாக இருக்கும்.
ஆக இந்த திருநெல்வேலி அருகே இருக்க அந்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரில் தான் அந்த ஆதிநாதர் ஆழ்வார் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் இந்த நான்கு செப்பேடுகள் இருக்கிறது. ஆக வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று இது போன்ற இந்த நாயக்கர் வரலாறை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இந்த செப்பேடுகளுடைய தரவுகளை முதன்மை ஆதாரமாக பயன்படுத்திக்கிட முடியும். அதாவது வரலாறு எழுதுவதற்கு முதன்மை ஆதாரம் மிக மிக அவசியம். ஏன்னா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த வரலாற்றை தொகுத்து எழுத முடியும். அந்த தொகுப்பிற்கு இந்த மாதிரி செப்புப்பட்டயங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். ஆகவே வரலாற்று ஆவணங்களை நாம் பாதுகாப்பதும் வருங்கால சந்ததியினருக்கு சரியான வரலாற்றினை பதிவு செய்து கொடுப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இது தனியார் வசம் இருந்தாலும் சரி அல்லது கோவில் வசம் இருந்தாலும் சரி அந்த செப்புப்பட்டயங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு ஆய்விற்கு கண்டிப்பாக கொடுக்க எளிதாக பயன்படுத்தும் நிலைக்கு நாம் இதை வந்து கொண்டு வருவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆகவே இது வந்து கோவில் அப்படின்னோ மதம் சார்ந்தோ இல்லாமல் இது ஒரு தமிழகத்தின் வரலாறை எழுதுவதற்கும் மிகச்சிறந்த ஆவணம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட்டு வரலாற்றினை சரியாக பதிவு செய்வோம். நன்றி.